ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்தஜிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதாபிதா யுவதயஸ்தனயா விபூதிஸ் சர்வம் யதேவ நியமேன மதன்மயானாம் ஆத்யஸ்ய நக்குலபதேர் பகுல அபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரீயுகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ய மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரேணு பரகால இதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் நீளாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசத சிரசித்தம் அத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ச ஜனிகளிதம் யாவலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமயிதமிதம் பூய ஏவாஸ்து பூயா அன்னவயல் புதுவையாண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை வல்பதியம் இன்னிசையால் பாடிக்கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக்கொடுத்தாளை சொல்லு சூடிக்கொடுத்த சுழர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதியன்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொறையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம்மே துண்ணுங்குலத்தில் பிறந்து நீ குற்றே வரங்களை கொள்ளால் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேள் பிறவிக்கும் உந்தன்னோடுற்றோமேயாவோம் உனக்கே நாமாட்சையோம் மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். திருப்பாவை திவ்ய பிரபந்தத்தில் 29வது பாசுரம் சிற்றம் சிறுகாலே அப்படின்ற பாசுரம். இந்த பாசுரத்தினாலே சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளில் எம்பெருமான் திருவடிவாரத்தில் நித்திய கைங்கரியம் பண்ணுவதுதான் தங்களுக்கு மிகவும் பிடித்தமான விஷயம் அப்படின்றத கன்னிகைகள் கிருஷ்ணனுடைய முன்பே விண்ணப்பம் செய்கிறார்கள். ஸ்ருதி சத சிரசித்தம் பாரார்த்தியம்னு இந்த திருப்பாவைக்கு ஆரம்பத்திலேயே அந்த தனியன்ல சொன்ன அந்த விஷயம் இதுதான். ஆக இவாளுடைய அபிப்பிராயம் பகவத் கைங்கரியம். ஆக திருப்பாவையில முதல் பாட்டில் நாராயணனே நமக்கே பறை தருவான் அவ சொன்ன அந்த வார்த்தை, அந்த பறை என்பது மறைத்து பேசப்பட்டது, பறையின வாத்தியம்னு அர்த்தம் இருந்தாலும் அது ஊராருக்காக அந்த அர்த்தம். இவாள் பறை என்ற அந்த சொல்லாலே அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதைத்தான் இவா பிரார்த்திக்கிறார். பவந்தமேவ அனுசரன் நிரந்தரம் பிரசாந்த நிசேஷ மனோரதாந்தர கதாகம் ஐகாந்திக நித்திய கிங்கர பிரகர்ஷயிஷ்யாமி சனாத ஜீவிதான்னு ஆனந்தார் ஸ்தோத்திர ரத்னத்தில் சாதிச்ச மாதிரி அந்த எம்பெருமானுக்கு நித்திய கைங்கரியம் புரிவதுதான் தகுந்தது, ஒவ்வொரு சேத்தனனுக்கும் தகுந்ததுன்றத மனதில் வச்சுண்டு நான் எப்போ அந்த எம்பெருமானுக்கு இந்த மாதிரி நித்திய கிங்கரனாக மாறி அவனுக்கு நான் கைங்கரியம் செய்து அவனை உகப்பிப்பேன் சந்தோஷப்படுத்துவேன்னு ஆனந்தார் இந்த ஆண்டாளுடைய அபிப்பிராயத்தை மனசில் வச்சுதான் ஸ்தோத்திர ரத்னத்தில் அந்த மாதிரி ஸ்லோகத்தை எழுதினார். உடையவரும் கதா மாம் பகவான் ஸ்வகீயா அதிசீதலையா திருசா அவலோக்கிய ஸ்னிக்த கம்பீரையாகிரா பரிசரியாயாம் ஆஜ்ஞாபயிஷ்யதி. வைகுண்ட கத்தியத்தில் பகவத் ராமானுஜர் சொல்றார், எப்பொழுது என்னை பகவான் தன்னுடையதான மிகுந்த குளிர்ந்த அந்த திருக்கண் நோக்கினால என்ன அப்படியே குளிர கடாட்சித்து தன்னுடைய கம்பீரமான அந்த
வாத்சல்யத்தோடு கூடின அந்த வார்த்தையால இந்த காரியத்தை நீ பண்ணுன்னு கைங்கரியத்துல என்ன எப்போ அவர் ஆஜ்ஞாபிப்பார், எப்ப எனக்கு கைங்கரியத்துக்காக கட்டளையிடப் போகிறார் அப்படின்னு உடையவர் ஸ்ரீவைகுண்ட கத்தியத்தில் சாதிச்சா மாதிரி இந்த கோபகன்னிகைகள் ஆண்டாள் முதலானவர்கள் எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய திருவடி வாரத்தில் அவள் தங்களுடைய அபிப்பிராயத்தை அழகாக வெளியிடுகிறார்கள் இந்த பாசுரத்தின் மூலமாக. ஆக அப்பேற்பட்ட வசதியான ஒரு உன்னதமான பாசுரம் இந்த பாசுரம், சித்திரம் சிறுகாலே என்ற இந்த பாசுரமும் அடுத்து வரக்கூடிய பாசுரமும். ஆக பிராப்பிய விவரணம் இந்த பாசுரம்னு சொல்லுவார். ஆக இவ எதை அடைய விரும்புகிறாளோ அதை இந்த பாசுரம் நமக்கு தெரியப்படுத்துறது. ஆக கிருஷ்ணனுடைய திருவடிகளிலே செய்யும் கைங்கரியம்தான் இவளுக்கு தேவையானது அப்படின்றது இந்த பாசுரம் மூலமாக நமக்கு கிடைக்கிறது இந்த அர்த்தம். ஆக அந்த கைங்கரியம் கூட அந்த எம்பெருமானுடைய சந்தோஷத்துக்காகவே அமையணும். ஆக அந்த எம்பெருமான் சந்தோஷப்படணும், அதுதான் பிரதான உத்தேசியம். தங்களுடைய ஆனந்தத்துக்காக இல்ல அப்படின்றதையும் அழகாக தெரிவிக்கிறார்கள். ஆக ரிச்சம் பிராமம் ஜனயந்த தேவாகிரே ததப்ருவன் அப்படின்னு அந்த பிரம்மத்துக்கு முகமலர்ச்சியை உண்டு பண்ணுவதற்காக நித்தியசூரிகள் நமஹா என்ற அந்த சொல்லை சொன்னார்கள் அப்படின்னு புருஷ சூக்தம் சொல்றபடியினால அந்த பரபிரம்மமாக விளங்கக்கூடிய அந்த பரமாத்மாவினுடைய முகமலர்ச்சிக்காக தான் எந்த காரியத்தையும் பண்ணணும்ன்றது நமக்கு இதுல இருந்து ஏற்படுறது. அப்படினால அந்த எம்பெருமான் திருவடிவாரத்தில் கைங்கரிய பிரார்த்தனையாக இந்த பாசுரம் அமையிறது. தனக்கேயாக எனக்கொள்ளும் ஈதேன்னு சுவாமி நம்மாழ்வாரும் தன் இந்த கைங்கரிய விஷயத்தில் தன்னுடைய அபிப்பிராயத்தை அழகாக வெளியிட்டு அருளினார். அப்படினால இங்கே இவ வந்து அந்த கைங்கரியத்தில் தங்களுக்கு இருக்கக்கூடியதான் அந்த ருச்சியை ரொம்ப அழகாக வெளியிடுகிறார்கள். உனக்கே நாம் ஆட்சியுவோம்னு இங்க தெரிவிக்கிறார்கள். சுவாமி நம்மாழ்வார் திருவாய் மொழியில எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாதவர்ப்பு தலை சேர்த்தொல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவதீதேன்னு அப்படின்னு சொல்லி அந்த திருவாய் மொழியில தனக்கேயாக எனக்கொள்ளும் ஈதேன்னு சொல்லி அந்த பகவத் கைங்கரியத்தினுடைய நிலையை அழகாக அறிவித்தார். அந்த பகவத் கைங்கரியம் என்பதானது அத்தோடு நின்றுவிடக்கூடாது. நம்ம ஸ்ரீவைஷ்ணவ சித்தாந்தத்தில் அந்த பகவத் கைங்கரியத்தினுடைய சரமாவதி எல்லை, கடைசி எல்லை எதுன்னா அது பாகவத கைங்கரியத்தில் போய் முடியணும். அப்பதான் எம்பெருமானுடைய முகோல்லாசம், அந்த முகமலர்ச்சி என்பதானது நமக்கு கிட்டும், திவ்ய அனுகிரகம் நமக்கு கிட்டும். அப்படினால இந்த விஷயத்தை நன்கு அறிந்த சுவாமி நம்மாழ்வார் முதல்ல பகவத் கைங்கரிய விஷயத்தை தனக்கேயாக இணைக்கொள்ளும் ஈதேன்னு எம்மா வீட்டு பதிகத்தில் சொன்னவர், கடைசியில நெடுமார்க்கடிமைன்ற அந்த திருவாய் மொழியில பாகவத கைங்கரியத்தினுடைய அந்த ருசியை அழகாக வெளியிட்டார். ஆக ஆண்டாள் தன் திருப்பாவையில் இந்த கோபகன்னிகைகள் ஒத்துறை எழுப்பக்கூடிய பாட்டுகளில் பாகவத கைங்கரியத்தினுடைய அந்த பெருமையை முதல்ல அறிவிச்சுட்டு அது நிலை நிற்கணும்னா அதற்கு அந்த ஃபவுண்டேஷன் மொழி அடிநிலை ஃபண்டமெண்டல் அது மாதிரி அதனுடைய அந்த அடியான இருப்பது எதுன்னா அடியாக இருப்பது பகவத் கைங்கரியம்னு இவ அறுதியிட்டு நிர்ணயம் பண்றாள். ஆக எம்பெருமான் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணியிருக்கான், அவருடைய திருமாளிகைக்கு இவா வந்து சேர்ந்திருக்கா,
தாங்கள் வந்த அந்த சமயம் பேர்பட்ட சமயம் முதல்லயே விண்ணப்பிக்கிறார்கள். பாசுரார்த்தத்துக்கு வருவோம். சிற்றம் சிறுகாலே அப்படின்னு ஆரம்பிக்கிறது பாசுரம். காலே காலை வேளை, சிறுகாலே அந்த காலையிலயும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி, சுற்றம் சிறுகாலே மிக மிக விடியற்காலையில, அத்தியந்த பிராத காலம்னு சொல்லலாம், ரொம்ப விடியற்காலையில, அதாவது பிராம முகூர்த்தத்தில் நடத்தும். பஞ்சபஞ்ச உஷத்காலம் சொல்ற மாதிரி சத்வகுணம் தலையெடுத்து அனாதியான அஜ்ஞான அந்தகாரம் என்கிற அந்த இருள் நீங்கி, அஜ்ஞானமாகிய அந்த இருள் நீங்கி, அந்த பகவத் விஷயம் வெளிச்செறி செறிக்கக்கூடியதான அந்த காலம், அதான் சித்திரம் சிறுகாலை அப்படின்னு இங்க அழகாக அண்டாள் சொல்ற. சிற்றம் சிறுகாலே, இங்க இன்னொரு அழகான சூக்ஷ்மமான சாஸ்திரார்த்தம் இங்க புதஞ்சிருக்கு. சிற்றம் சிறுகாலைன்றதுனால கால நல்ஞான துறை படிந்தாடின்னு திருவிருத்தத்தில் சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிறார். அதாவது தகுந்த அந்த காலத்தில் நல் ஞானத்துறை படிந்து ஆடி, ஞானத்துறையாக இருக்கக்கூடிய சதாச்சாரிய சம்பந்தத்தை பெற்று, அவள் கிட்டேந்து நல்லறிவை பெற்று ஒவ்வொரு சேதனனும் இருக்கணும்னு அழகாக அவர் அங்க வெளியிடுறார். அந்த அபிப்பிராயத்தெல்லாம் மனசுல வச்சிருந்தா ஆண்டாள் சிற்றம் சிறுகாலேன்றாங்க. ஆக அந்த விடியற்கால வேளையில பிரம்ம முகூர்த்தத்துல, பிரம்ம முகூர்த்தத்திலாம் எழுந்துக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது. தர்மசாஸ்திரம் பராசர ஸ்மிருதியில பிரம்மே முகூர்த்தே சோத்தாய சிந்தையே தாத்மனோஹிதம் ஹரிர் ஹரிர் ஹரிதி வியஹரேத் வைஷ்ணவ புமான். பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து ஸ்ரீஹரியை முதல்ல நினைக்கணும், ஹரி ஹரி ஹரிஹரின்னு எழுதணும் சொல்லணும் அப்படின்னு பராசர ஸ்மிருதி சொல்றது. அப்பேற்பட்ட அந்த பிரம்ம முகூர்த்தம் விடிகார வேளை, அந்த பிரம்ம முகூர்த்தத்துலதான் சத்துவகுணம் நமக்கு மேலோங்கி நிற்கும் அப்பேற்பட்ட சமயம். ஆக பகல் கண்டேன் நாராயணனை கண்டேன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி, நமக்கு அந்த பகவத் சாட்சாத்காரம் என்றைய தினம் நமக்கு கிடைக்கிறதோ அன்னை தினம் தான் நமக்கு பொழுது விடிஞ்ச மாதிரி, அதுவரையில் நாம் இருட்டில் இருக்க மாதிரி தான் அர்த்தம். சம்சாரமாகி அந்த இருட்டில் நாம் இருந்துட்டு இருக்கோம். முதலாழ்வார்கள் அந்த எம்பெருமானை அவர்கள் சாட்சாத்கரித்தார்கள். பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், மூணு பேரும். ஆனால் அப்படின்னா அவ வந்து பகவானை சாட்சாத்கரித்த காரணத்தினால அவ வந்து எங்களுக்கு இந்த சம்சார இருட்டு எங்களை விட்டு போயிடுத்து, எங்களுக்கு பகல் பொழுது முடிஞ்சுடுத்து, எங்களுக்கு பகல் கண்டேன் சந்தோஷமா முதல்ல அதை சொல்லி நாராயணனை கண்டேன்னு திரும்ப அவ சொன்ன. அப்பேற்பட்ட ஒரு நிலை இவாளுக்கும் ஏற்பட்டிருக்கிறபடினால சிற்றம் சிறுகாலே செங்கற்படி கூரை வெண்பல் தவத்தவர் அவ சங்கு இடும் அந்த காலை பொழுது, ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்தன்னு சொன்ன அந்த விடிவுக்கு அடையாளமாக சொன்ன அந்த சிற்றம் சிறுகாலை. ஆக முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரறவம்னு சொன்ன மாதிரி, அந்த முனிவர்களும் யோகிகளும் உணரும் காலம் இந்த சிற்றம் சிறுகாலே. சிற்றம் சிறுகாலே இந்த விடிகால வேள்ல, இந்த பிரம்ம முகூர்த்தத்துல கிருஷ்ணா நாம் நாங்கள் அத்தனை பேரும் உங்க ஆத்துக்கு வந்திருக்கோம். நாங்கள் சிற்றம் சிறுகாலேர் ஏன் சொல்றோம்னா, சிறுகாலேர் மாத்திரம் சொல்லட்டுமான, விடிகால வேலை அதாவது அஞ்சரை அஞ்சே முக்காலான ஆகும் டைம், அந்த சமயத்துல நீ உன்னை நான் பார்க்க முடியுமா, நீ காலி பின்னே போய் விடுவாயே, பசுக்கள் பின்னாடி போயிடுவியே. ஆக சிறுகாலே வரில் உன்னை காண முடியாது அப்படின்றதுனாலதான் நாங்கள் சிற்றம் சிறுகாலே வந்தோம், பிரம்ம முகூர்த்தத்திலே வந்துட்டோம். சத்வாத் சஞ்சாயத்தே ஞானம்னு சொன்ன மாதிரி
சத்துவகுணம் மேலிட்டு ஞானம் உண்டாகக்கூடிய அந்த நல்ல சமயம் அது. விடியற்கால அந்த 4 மணி 4:15 அந்த சமய அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நாங்கள் வந்துட்டோம். சிற்றம் சிறுகாலே வந்து நாங்கள் நீ இருக்கிற இடத்துக்கு உன்னுடைய திருமாளிகைக்கு நாங்கள் வந்தோம் கிருஷ்ணா. சிற்றம் சிறுகாலே வந்து அப்படின்ற ஆக அந்த சிற்றம் சிறுகாலேன்னு சொன்னதுனாலேயே இன்னொரு விஷயம் தோன்றது. முதல் பாசுரத்தில் மார்கழி திங்கள்னு அந்த மாசத்தை சொன்ன, அதே பாசுரத்தில் மதி நிறைந்த அந்த 15 நாள் இருக்கக்கூடிய அந்த பட்சம், 15 நாள் சேர்ந்த ஒரு பட்சத்தை சொன்ன. நன்னாள்ன்றதுனால அந்த நாளையும் சொன்னால் முதல் அந்த பாட்டில். இந்த 29வது பாட்டில் சிற்றம் சிறுகாலேன்னு அந்த வேளையை சொல்கிறார்கள். மாசத்தை சொல்லி, பட்சத்தை சொல்லி, நாளை சொல்லி முதல் பாட்டில் நிறுத்தின ஆண்டாள் இந்த 29வது பாசுரத்தில் வேளையை சொல்றா, அது விசேஷம். ஆக எல்லாமே அந்த சத்துவகுண பரிபூர்த்தியோட இருக்கக்கூடியதாக அமைஞ்சபடியினால ஆஹா எப்பேற்பட்ட ஒரு புண்ணியம், இது யாதிருச்சிக சுகிருதம் மாதிரி இது அமைஞ்சிருக்கே அப்படி சந்தோஷமாக சிற்றம் சிறுகாலேன்னு சொல்றாளைவா. ஆக கால நல்ஞான துறை படிந்தாடின்னு ஆழ்வார் நம்மாழ்வார் சொன்ன மாதிரி, ஆக நல்ல ஞானத்துறையிலே குளிக்க தகுந்த சமயம் இதுதான்னு நம்மாழ்வாரும் திருவிருத்தத்தில் பேசின மாதிரி இந்த சிற்றம் சிறுகாலையில் நாங்கள் வந்திருக்கோம். சிற்றம் சிறுகாலே வந்து கிருஷ்ணா, நாங்கள் உன்னுடைய திருமாளிகைக்கு வந்திருக்கோம். அப்படி வந்துட்டோம்னா உன்னை நாங்கள் தரிசித்தோம், உன்னை நாங்கள் தரிசித்தோம் அப்படின்னால உன்னை காணும் இந்த க்ஷணம் இந்த வினாடி எங்களுக்கு எப்படி ஆச்சுன்னா காலை பொழுதாக எங்களுக்கு ஆயிடுத்து. ஆக எம்பெருமான் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ண அந்த விருத்தாந்தத்தை விஷ்ணு புராணத்தில் பராசர மகர்ஷி வர்ணிக்கிச்ச, ததோ அகில ஜெகத் பத்ம போதாய அச்சுத பானுனா தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனான்னு சொல்லி, ஆவிர்பூதம் மகாத்மனான்னு சொன்ன உடனே அவன் அப்படி தேவகியாகிய கிழக்கு திக்கிலேருந்து அச்சுதனாகிய சூரியன் உதித்தான்னு சொன்ன உடனேயே அவன் அவதாரம் பண்ண அந்த அர்த்தராத்திரி வேளையும் விடியற்காலை மாதிரி ஆயிடுத்துன்னு சொன்ன மாதிரி இவாளுக்கு அக்ரூரர் மாதிரி இவாளும் சுப்பிரபாதாச்ச மேனிஷா, என் இரவு நன்கு விடிஞ்சது அப்படின்னு அந்த எண்ணத்தோட இருக்கிறவாள் அப்படின்னா ஆண்டாள் முதல் இவா அத்தனை பேரும் அவ இங்க சொல்ற சிற்றம் சிறுகாலேன்னு சொல்லி சிற்றம் சிறுகாலே வந்து கிருஷ்ணா நீ இருக்கிற இடத்துக்கு நீ உன்னுடைய இடத்துக்கு நாங்க வந்திருக்கோம். ஆக அர்ச்சிதாஸ்செய்வ ஹிருஷ்டாஸ்ச பவதா சர்வதா வயம் பத்யாம் அபிகமாச்செய்வ ஸ்நேக சந்தர்சனேனச்சா. குஹப்பெருமாள் கிட்ட ராமன் சொல்றார், காலால் நடந்து எங்கள் முன்னே வருவதாலும் எங்களிடத்திலே நட்பு வெளிப்பட இருப்பதாலும் நாங்கள் குஹப்பெருமாளே குஹா உன்னாலே எல்லா வழியாலும் அர்ச்சிக்கப்பட்டவர்களாயும் சந்தோஷத்தை அடைந்தவர்களாகவும் நாங்கள் ஆகிறோம் அப்படின்னு சந்தோஷமாக ராமன் சொல்றார் குஹப்பெருமாள் கிட்ட. ஆக நாங்கள் இருக்கிற இடத்துக்கு நீ வந்து எங்கிட்ட அந்த மாதிரி நீ எங்களுக்கு உபசரணை பண்ணாய் அப்படி சந்தோஷமாக சொன்னான் சக்கரவர்த்தி திருமான். அந்த மாதிரி நீ இருக்கிற இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் வந்து அப்படின்றாளாம். ஏன்னா அப்படி நாங்கள் வருவதைத்தானே நீ விரும்புவாய். நீ ராமனாக அவதாரம் பண்ண சமயத்தில் கிருஷ்ணாவேன சம்பிராப்தம்னு சொன்னே நீ, அந்த மித்திர வேஷத்தோட வந்தா கூட போறோம்னு சொன்னையே, நாங்கள் நிஜமாகவே பக்தர்களாக வந்திருக்கோம், பக்தைகள் நாங்கோ அப்படின்னா சம்பிராப்தம்னு சொன்ன நீ, நன்றாக வந்து எங்கிட்ட நிக்கிறவாள்னு அந்த மாதிரி இதோ நாங்கள் வந்திருக்கோம் வந்து அப்படின்ற.
கிருஷ்ணா, ஒரு சில சமயங்கள்ல கோபிகா ஸ்திரீகள் எங்க இருக்காளோ, அந்த கோபிகைகள் எங்க இருக்காளோ, அங்க நீ வருவது வழக்கம். நீ எங்களிடம் வரவேண்டி இருக்க நாங்கள் உன்னிடம் வந்தோம் அப்படின்றாளாம். வந்து அப்படின்றதுனால அது மாத்திரம் இல்ல, ஹ்ரீரேஷாகி மமாத்துலா அப்படின்றான் சக்கரவர்த்தி திருமகன். தன்னை நாடி வந்த மகர்ஷிகளை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு, நான் அல்லவா உங்ககிட்ட வரணும், ஒவ்வொரு ஆசிரமத்துக்கு வந்து உங்களை உங்களுடைய க்ஷேமங்களை எல்லாம் நான் விசாரிக்கணும், நான் இருக்கிற இடத்துக்கு நீங்க வந்துட்டுங்களே, எனக்கு வெக்கமா இருக்குன்னு சொன்னவன் ராமன். ஆனா அப்படின்னால அப்பேற்பட்ட மனோபாவத்தோடு கூடின நீ இருக்கிற இடத்துக்கு கிருஷ்ணா உன்கிட்ட உங்க ஆத்துக்கு நான் உன் திருமாலைக்கு நாங்க வந்திருக்கோம், சிற்றம் சிறுகாலே வந்து அப்படின்ற உன்னை சேவித்து உன்னை நாங்கள் சேவித்தோம். ஆக உன்னை சேவிப்பதுதானே பிரதானமான கர்த்தவியம், செய்ய வேண்டிய காரியம். ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதமுத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம்னு கீதையில அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சொல்றார். இந்த பக்தி யோகம் இருக்க அது பெரிய ஒரு வசத்தியான ஒரு யோகம், அது அது ராஜவித்யை. அது அப்பேற்பட்ட அந்த பக்தி யோகம் என்பதானது மிகவும் உத்தமமானது. என்னை அடைவதற்கு விரோதியான பாவங்களையெல்லாம் அது போக்குவது, அது மோட்ச ஹேத்துவா இருக்கு, மோட்சம் அடைவதற்கு அதுதான் ஹேத்து காரணம். மிகுந்த பிரீதியினால அது செய்ய தகுந்தது, எந்த விதமான நாசத்தையும் அது உண்டு பண்ணாது அப்படின்லாம் கீதாச்சாரியன் கிருஷ்ணன் கீதையில சொல்றார். ஆக அந்த பக்தியினால அந்த எம்பெருமான் திறத்தே நாம் செய்வது, அவனை சேவிக்கிறது, அவனுடைய நாம சங்கீர்த்தனம் பண்றது, இதெல்லாம். ஆனா அப்படின்னால உன்னை சேவித்து அப்படின்ற கிருஷ்ணா, நாங்கள் தனியா இருக்கிற சமயத்துல நீ வந்து எங்களுக்கு சேவகம் புரியிற சமயம் உண்டு. ஆக சேவியர்கள் நாங்கள் இப்போ சேவகர்களாக ஆயிட்டோமே, நீ எல்லாம் எங்களை விரும்புவாய் அப்படின்னு இங்க சொல்றாளாம். அது மாத்திரம் இல்ல, லோகத்துக்கெல்லாம் நாதன் சக்கரவர்த்தி திருமகன், அவன் தனக்கு காரியமானம்ன்றதுக்காக சீதான் வேஷனம், சீதையை தேடணும்ன்ற அந்த காரியத்துக்காக சுக்ரீவனையே தனக்கு நாதனாக அவன் கொள்ளவில்லையா. லோகநாதா புறாபூத்வா சுக்ரீவம் நாதமிச்சதின்ற மாதிரி அப்படிப்பட்ட நிலையெல்லாம் உண்டு. ஆனா நாங்கள் என்னமோ நீ இருக்கிற உன் திருமாளிகைக்கு நாங்க வந்தோம், வந்து உன்னை சேவித்தோம். சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களாய், உன் பொற்றாமரையடியே உன்னுடைய பொன் போலவும் தாமரை போலவும் விளங்குகின்ற அந்த திருவடி, உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களாய், பொன் போல மிகவும் உயர்ந்ததாய் மிகவும் அழகானதாய், தாமரை பூ போல ரொம்ப மிருதுவாய் இருக்கிறதாய், நல்ல வாசனையோடு கூடினதாய், அப்படியே தேன் ஒழுகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய விஷ்ணு பதே பரமே மத்வ உற்சாகான்னு வேதம் சொல்ற மாதிரி அந்த மது சிரவிக்கிற அளவுக்கு மது செந்தியாக அப்படியே தேன் கீழே கொட்டக்கூடிய அளவுக்கு விளங்கக்கூடிய தேனே மலரும் திருப்பாதம்னு அழுவா சொல்ற மாதிரி உன்னுடைய அந்த திருவடிகளின் கீழே இருந்து உன் பொற்றையடியே போற்றும் பொருள்களாய், உன் திருவடிகளுடைய கீழே இருந்து நாங்கள் நின்றுண்டு உன்னை போற்றுகிறோமே, அதை போற்றுவதற்கு உள்ளுக்குள்ள அர்த்தம் என்ன தெரியுமா
அதை நீ கேட்கணும். உன் பொற்றாமரை, கிருஷ்ணா உன்னுடைய திருவடி எப்பேற்பட்டது தெரியுமா? பொன் போலவும் தாமரை போலவும் இருக்கக்கூடிய திருவடி அல்லவா? என்ன அந்த எம்பெருமானுடைய அந்த திருவடியினுடைய ருச்சியை பார்த்து, ஆஹா எப்பேற்பட்ட ருச்சியோடு கூடினது இந்த திருவடி, இந்த திருவடி தான் நமக்கு முக்கியம் எம்பெருமான் திருமேனியில அப்படின்னு நினைச்சுண்டு பக்தாளா இருக்கிறவா அந்த எம்பெருமானுடைய திருவடியைத்தான் விரும்புவார்கள். பெருமாள் சேவையை விரும்பினான் இளைய பெருமாள் லட்சுமணன், பெருமாள்ல ராமன். ஆக பெருமாள் சேவையே, அந்த பெருமாளுடைய அந்த சேவையே பரமபோக்யம் நினைச்சுண்டு இருந்தவர் இளைய பெருமாள். சர்வாத்மானா பரிய நுனியமானோ யதான சௌமித்ரி ரூபைஹிதி யோகம் நியுஜ்யமானோ பிச யௌவராஜ்யே ததோ அப்யஷிஞ்சத் பரதம் மகாத்மா. இளைய பெருமாள் ராமபிரானாலே யௌவராஜ்ய பட்டாபிஷேகத்துக்கு நியமனம் செய்யப்பட்டான். ஆனால் அதை இளைய பெருமாள் லட்சுமணன் ஏத்துக்கல. எனக்கு அதுல விருப்பம் இல்ல, தேவரியனுடைய திருவடி தாமரைகள்ல எப்பவும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும், அதுதான் எனக்கு விருப்பமே தவிர எனக்கு இந்த யுவராஜ்யம் பட்டாபிஷேகம் எல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு இளைய பெருமாள் மறுத்துடவே பரதாழ்வானுக்கு பட்டம் கட்டினார், இளவரசாக அபிஷேகம் செஞ்சார்னு ராமாயணம் சொல்றது. இளைய பெருமாள் ஏன் அந்த மாதிரி தனக்கு வேண்டாம்னு சொன்னார்னா, ராமபிரானுடைய அந்த திருவடி இளைய பெருமாளை அவ்வாறு சொல்ல வச்சுதான். கண் விடவொண்ணாது இருக்கும் திருவடி, விட்டால் பிழைக்க ஒண்ணாது இருக்கும் அந்த திருவடி. அப்படினால அப்பேற்பட்ட அந்த திருவடி உன் பொற்றையடியே, இவா பெண்கள் ஆனபடினால அவளுக்கு பிடித்தமான ரெண்டு வஸ்துவ சொல்றாங்க. பொன் தங்கம்னா பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தலையில சூடிக்கொள்வதற்கு புஷ்பம் மலர் பிடிக்கும். ஆக பொன் தாமரை ரெண்டுமே அவளுக்கு ரொம்ப பிடித்தமான வஸ்துவானபடினால பொன் போன்றதாயும் தாமரை போன்றதாகவும் இருக்கக்கூடிய திருவடி. ஆக பதிவிரத்தைக்கு மங்கள சூத்திரம் போலே இரே சேஷபூதனுக்கு திருவடிகள் அப்படின்னு இந்த வாக்கியம் ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யத்தில் தமிழ் வியாக்கியானத்தில் பெரிய வாச்சாம்பிள்ள சொல்றார். அதாவது பதிவிரத்தைக்கு திருமாங்கல்யம் மாதிரி எம்பெருமானுடைய தாசர்களாக இருக்கக்கூடிய நம் போன்றவர்களுக்கு அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் திருமாங்கல்யத்திற்கு சமானமானதுன்னு சொல்றாள் நம் பூர்வர்கள் சொல்கிறார்கள். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருவடி உன் பொற்றாமரையடியே, உலகை அளந்த திருவடி. ராமாவதார காலத்தில் ஆசிரமம் தோறும் சென்ற திருவடி. ராமாத்மனஹ தவசிலா மிதிலா பிரயாணே ஸ்பிருஷ்டா யதீய ரஜசா கிள சாபமுக்தா ஜாத்தாஹி கௌதம வதூர் பததௌ நிஷேவ்யௌ ஸ்ரீ ஸ்ரீனிவாச சரணௌ சரணம் பிரபத்யே. அடியன் திருத்தகப்பனார் பாதூர் சரளகவி சுவாமி ராகவாச்சார சுவாமி மலவையாவூர் சீனிவாச சுப்பிரபாதத்தில் அருளி செஞ்ச இந்த ஸ்லோகம் எம்பெருமானுடைய திருவடியை வர்ணிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் நீ ராமனாக அவதாரம் பண்ண காலத்தில் உன் திருவடி துகள் பட்டு அந்த கல் சிலை, அந்த கல்லானது ஒரு பெண்ணாக எழுந்தது அல்லவா அகல்யை. ஆக அப்பேற்பட்ட புகழ்வாய்ந்த சீனிவாசா உன் திருவடியை சரணமடைகிறேன்னு இந்த ஸ்லோகம் சொல்றது. சகராசுரனை அழித்த திருவடி, காளிய நர்த்தனம் செய்து அதன் கர்வத்தை அடக்கிய திருவடி, துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனேன்னு நம்மாழ்வார் அந்த மாதிரி புகழ்ந்து பேசிய திருவடி. அதபடினால உன் பொற்றையடியே அப்படின்னு ஆண்டாள் சொல்றா.
உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய். உன் தாமரை போன்ற அந்த திருவடிகளை நாங்கள் போற்றுவதற்கு என்ன பொருள், என்ன காரணம் தெரியுமா? அதை நாங்கள் சொல்றோம், நீ கேட்கணும் அப்படின்னு இங்க ஆசையா சொல்ற. உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய் அப்படின்ற. ஆக எம்பெருமானுடைய திருவடியை போற்றினால்தான் எதுவும் நல்லது நடக்கும். இது அடிய சொல்லச்ச ஒரு விஷயம் ஞாபகத்து வருது. சீதா பிராட்டி அனுமன் கிட்ட சொல்றா, சிரசாச்சாபிவாதையன்னு சொல்ற, நான் தலை குனிந்து அவர் திருவடியில நான் அபிவாதனம் பண்ணேன், சேவிச்சேன்றத சொல்லணும், என் நாதனிடம் நீ சொல்லணும்னு சொல்ற. அப்படி சொல்லிட்டு அவள் சொன்னதுக்கு என்ன காரணம்னா, பூர்வாச்சாரியால் சுவாரஸ்யமா வியாக்கியானம் பண்ண, அங்க எங்க அப்பா ஒரு தப்பு பண்ணிட்டார், என் கல்யாணம் நடக்கிற சமயத்தில், அதாவது சீதா கல்யாணம் பண்ற அந்த நடந்த சமயத்தில், எங்க அப்பா ஜனக மகாராஜர் ராமன் முன்னாடி என்னை நிறுத்தி, என் கணவன் முன்னாடி என்னை நிறுத்தி ராமனை பார்த்து, மாப்பிளைய பார்த்து, பாணிம் கிருண்ஹீஷ்வ பாணினான்னு சொன்னார். என் பெண் கையை பிடிச்சுக்கோ, இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவ பிரதீச்சைனாம் பத்ரம் தே பாண்வ பாணிஸ்வ பாணினா. கையை பிடிச்சுக்கோன்னு தானே சொன்னார். அன்னைக்கே காலை பிடிச்சுக்கோன்னு சொல்லிருக்கலாம் இல்லையோ, அன்னைக்கே இவர் காலை பிடிச்சுக்கோன்னு எங்க அப்பா எனக்கு சொல்லியிருந்தாருன்னா எனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்காது. இந்த அசோகவனத்தில் வந்து நான் வந்து இந்த 10 மாத காலம் இங்க நான் வந்து அவஸ்தப்பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்காது. ஆகவே எனக்கு இந்த கஷ்டம், என் நாதனுடைய பாதத்தை பற்றிய பாதுகாதேவி ராஜ்ய பரிபாலனத்தை பண்றாள் அப்படின்னு சுவாரஸ்யமாக நம் பூர்வாச்சாரியால் சொல்ற வழக்கம். ஆக உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய். அந்த பொன் போலவும் தாமரை போலவும் இருக்கக்கூடியதான அந்த திருவடியை நாங்கள் மங்களாசாசனம் பண்ணுவதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அடியானுக்கு அடியிலே இரே பிராப்தி வியாக்கியானம். நாமெல்லாம் தாசர்கள், நமக்கு எம்பெருமானுடைய திருமேனியில அந்த திருவடிதான் நமக்கு கம்யஸ்தானமாக, நாம் அதைதான் நாம் நினைச்சிட்டு இருக்கணும் எப்பவும். பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களாய், அந்த பிரயோஜனத்தை நீ கேட்டு அருள வேணும். கிருஷ்ணன் எதிர இருக்கார், பொருள் கேளாய் கேளாய் சொல்லணுமா? ஏன்னா காது இருக்கு, வாஸ்தவம் எதிர மனுஷர் இருக்கு, கிருஷ்ணன் இருக்கார், அவருக்கும் காது இருக்கு. ஆனா காது இவர் சொல்ற அந்த வார்த்தையை கேட்கணும் இல்லையோ, கேட்காமல் அவர் அப்படி இவளை பார்த்துட்டு இருக்காராம், பராக்கு பார்த்துட்டு இருக்கார். கிருஷ்ணா அந்த மாதிரி பார்க்காத, அவன் பார்த்தது காரணம் இவாளுக்கு ஞானம் இருக்கா, பக்தி இருக்கா, வைராக்கியம் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கான். ஆனா இவா கேளாயின்னு சொல்ற. ஏன்னா கேட்பது என்பது அதுவே ஒரு ஒரு விசேஷத்தன்மை வாய்ந்தது. ஆனபடினால பொருள் கேளாய் கிருஷ்ணா, நீ கேட்கணும். ஆக பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ, நீ பசுக்களை வயிறார மேய்த்து அதன் பிறகு உண்ணுகிற சாப்பிடுகிற அந்த இடை குலத்திலே பிறந்தவன் நீ. பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ, ஆக உன் பிறப்பாலும் எங்களுடைய காரியத்தை நீ தலை கட்டி தர வேண்டும் அப்படின்னு ஆசையா கேட்கிறானா. நீ ஆயனாக பிறந்தது எதுக்காக? ஆயனாகி ஆயர் மங்கை வேகத்தோல் விரும்பினாய். திருச்சந்த விருத்தம் பாடினாரே திருமிஷை ஆழ்வார். நீ ஆயனாகி அந்த கோபாலனாக இடையனாக ஆகி அந்த இடைப்பெண்களை வந்து விரும்பி
அவளோடு நீ சஞ்சரிப்பதற்காக, அதுக்காகவா நீ வந்தாய் கிருஷ்ணா? நீ பிறந்ததனுடைய அந்த காரணம் என்ன தெரியுமா? அப்படி பிறந்து எங்களோடு ஒருவனாக நீ இருக்காயின்னா, எங்களுடைய அந்த அபிலஷத்தை, எங்களுடைய அந்த அபிப்பிராயத்தை, எங்களுடைய கோரிக்கையை நீ நிறைவேற்றி தர வேண்டாமா கிருஷ்ணா? குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. எங்களுடைய குற்றேவல் கைங்கரியம், அந்தரங்க கைங்கரியம், அந்த அந்தரங்க கைங்கரியத்தை எங்களை ஆக பசுக்களுக்கு வேறு இரட்சகர் உண்டு, ஆனா உன்னை தவிர இரட்சகர்கள், இரட்சகர் இல்லாதவர்கள் நாங்கள், அப்பேற்பட்ட எங்களை கொள்ளாமல் போகாது. நான் கோபாலன், பசுக்களை மாத்திரம்தான் ரட்சிப்பேன் நீ சொல்லாத. அந்த பசுக்களை ரட்சிப்பதற்கு எத்தனையோ இடையர்கள் இருக்கா, ஆனா உன்னையே நம்பின் இருக்கோம் நாங்கோ. உன்னை தவிர இரட்சகர்கள் இல்லாத எங்களை, குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. ஆக நீ திருவுள்ளம் பற்றாமல் நீ இருக்கக்கூடாது, போகக்கூடாது அப்படின்னு இங்க சொல்ற. ஆக நாங்கள் செய்கிற அந்த குற்றேவலை கைங்கரியத்தை நீ ஏற்றுக்கொண்டே தீர வேண்டும், அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் நீ போகக்கூடாது அப்படின்னு அண்டாள் சொல்றான்னா, அவள் அந்த மாதிரி சொல்லுவதற்கு காரணம் சுவாமி நம்மாழ்வாரும் அதே மாதிரி பெரியாழ்வாரும் தான் காரணம். தகப்பனார் பெரியாழ்வார், வளைத்து வைத்தேன் இனி போகலொட்டேன் உந்தன் இந்திர ஞானங்களால் ஒளித்திழில் நின் திருவானை கண்டாய், நீ ஒருவர்க்கும் மெய்யனல்லை அளித்தெங்கும் நாடு நகரமும் தம்முடை தீவினை தீர்க்கலுற்று தெளித்து வலம் செய்யும் தீர்த்தமுடை திருமாலிரும் சோலையந்தாய். திருமாலிரும் சோலை கள்ளகர் எதிரில் நின்று பெரியாழ்வார், அழகரே உம்மை நான் வளைத்து வைக்கிறேன், நீ இங்கேது என்னை தாண்டி நீ போக முடியாது அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய ஆகிஞ்சன்யத்தை முன்னிட்டு கொண்டு, தன்னுடைய அகதிகத்துவம் அனன்யகதித்துவம் அந்த அம்சத்தை முன்னிட்டு கொண்டு, தன்னுடைய அனன்யார்க சேஷத்துவத்தை நிலைநிறுத்தி அந்த பெருமாள் கிட்ட எப்படி விண்ணப்பம் செஞ்சாரோ அந்த மாதிரி ஆண்டாளும் இங்க செய்கிறாளாம். பெரியாழ்வார் வளைத்து வைத்தேன்னு சொன்ன மாதிரி இங்க ஆண்டாளும் கொள்ளாமல் போகாது, போக முடியாது, இனி போகலொட்டேன்னு பெரியாழ்வார் சொன்ன மாதிரி இவளும் சொல்றாள், குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. பெரியாழ்வார் அந்த மாதிரி சொன்னதுக்கு காரணம் அவருக்கு முன்ன அவதாரம் பண்ண சுவாமி நம்மாழ்வார், மாயம் செய்யேல் என்னை உன் திருமார்பத்து மாலை நங்கை, வாசம் செய் பூங்குழலாள் திருவானை நின்றானை கண்டாய், நேசம் செய்து உன்னோடென்னை உயிர் வேறின்னி உன்னாகவே கூசம் செய்யாய் உண்டாய் உன்னை கூவிக்கொள்ளாய் வந்தந்தோ. திருவாய்மொழியில பத்தாம் பத்து கடைசியில சுவாமி நம்மாழ்வார், என் விஷயத்துல நீ எம்பெருமானே நீ வஞ்சிக்க கூடாது, உன் பேர்ல ஆன உன் திருமார்பிலே வாசம் செய்கிற பெரிய பிராட்டியார் மேல ஆணை அப்படின்னு சொல்றார். வாசம் செய் பூங்கோளால் திருவானை நின் ஆணை கண்டாயின்னு அப்படி ஆணையிட்டு பேசுறார், வளைத்து வைத்து பேசினார் பெரியாழ்வார், ஆணையிட்டு பேசினார் நம்மாழ்வார். அவ போன வழியில ஆண்டாலும் குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது அப்படின்னு சொல்றாளாம் ஆண்டாள். ஆக அப்படி நாங்கள் உனக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்ணணும், அதை நீ கட்டாயம் சுவீகரிக்கணும், ஏத்துக்கணும். உடனே கிருஷ்ணன் சொன்னா, ஏதோ பறை ஓணும் பறை ஓணும் கேட்டங்களே, இற்றை பறை கொள்வான் அன்றுகான். இன்னைக்கு நாங்கள் வந்தது அந்த பறையின்ற அந்த வாத்தியத்தை வாங்கறதுக்காக நாங்க வரல கிருஷ்ணா, ஏதோ ஒரு பிரயோஜனத்தை கொண்டு அகன்று போகக்கூடியவர்கள் அகழுபவர்கள் அல்ல நாங்கள். என்ன கிருஷ்ணா நீ இப்படி, உனக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்கறியே. கோவிந்தா இற்றை பறை கொள்வான் அன்றுகான், கோவிந்தா
நீ பசுக்களை பெற்றவன். ஆக அந்த பசுக்கள் பின்னே பின்னே திரிஞ்சு திரிஞ்சு உனக்கு இதனுடைய அர்த்தம் புரியலையா, நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம் நீ உணர முடியலையா, யதாசுத கிராகியா அப்படியே இருக்கியே, சொன்னத அப்படியே கேட்டு வாங்கிட்டு இருக்கியே, எங்கள் உள் மனசுல என்ன இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா? எங்களையும் எங்கள் பிராபியத்தையும் ஏதோ மறந்துட்ட மாதிரி உன்னையும் உன் பிறவியையும் நீ மறந்துட்டாயா கோவிந்தா அப்படின்னு கூப்பிடுற. நீ கோவிந்தன் பூமியை எடுத்து பழையபடி பூமி எப்படி இருந்தோ அப்படி வச்சாரே வராக பெருமாள், அந்த வராகனாக நீ ஒன்னு நினைச்சிருக்கியா, அல்லது பூமியை தன் திருவடியால் அறந்தானே அந்த வாமனனாக நீ ஒன்னு நினைக்கிறாயா, இந்த வேதமாகிய வேத சப்த ராசிய பிரித்தெடுத்து எடுப்பதற்காகவே அம்சமாக அவதாரம் பண்ணானே சர்வேஸ்வரன், அந்த அம்சாவதாரம் பண்ண பெருமாளாக நீ நினைச்சிருக்கியா, அல்லது அந்த வேதங்களை பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணி அதை பிரகாசிப்பித்தாரே ஹயக்ரீவன், அப்படி ஹயக்ரீவனாக நினைச்சிருக்கியா, அல்லது கோவிந்தா நீ வந்து ஆதித்யாந்தர்வர்த்தியாக சூரிய நாராயணாக நினைச்சிருக்கியா, அறிவில்லாத இந்த பசுக்களுக்கு இதுகளுக்கு நிர்வாகம் பண்றதுக்காக நீ பிறந்து எங்களுக்கு நீ வந்து ஒத்தாசை பண்ணலன்னா பரவியூகாதிகளையும் இந்த யாதவ வம்சத்தையும் விட்டுட்டு இடைச்சேரிக்கு எதற்கு வந்தாய் அப்படின்னு கேட்கிறாளாம் இவா. இத்தை பரகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம். எற்றைக்கும் காலம் உள்ளவரையில் ஏழேழு பிறவிக்கும் இருபத்தோரு ஜென்மாக்கள் எடுத்தாலும் எத்தனை ஜென்மா எடுத்தாலும் ஏழேழு பிறவிக்கும் நகாலஸ்தத்ரவை பிரபுகு அந்த பரமபத காலம் தன்னுடைய ஆளுமையை செலுத்தாது அப்படின்னு சொல்றபடியினால அந்த திருநாட்டிலே இருக்கின்ற உனக்கு நாங்கள்லாம் இளைய பெருமாள் பெருமாளுக்கு அடிமை செஞ்ச மாதிரி செய்யணும். அப்படினால அது எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் அப்படின்ற. ஆக ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம். உனக்கு நாங்கள் தேவரீரோடு சம்பந்தப்பட்டு தேவரீருக்கு நாங்கள் தாசர்களாகவே எப்பவும் இருப்போம், உந்தன்னோடு உற்றோமே ஆவோம். ஆக உனக்கு நாங்கள் வேண்டப்பட்டவாள், உனக்கு நாங்கள் உறவினர்கள். ஆக நீ சுவாமியா இருந்தால் நாங்கள்லாம் உன்னுடைய சொத்து, நாங்கள் நீ சுவாமின்னா நாங்கள் ஸ்வம், நாங்கள் சுஸ்வாமி பாவ சம்பந்தம் நம்ம ரெண்டு பேருக்கும். சர்வேஷாமேவ தர்மானாம் உத்தமோ வைஷ்ணவோ விதிஹி ரக்ஷதே பகவான் விஷ்ணு பக்தான் ஆத்மசரீரவத்துன்னு மகாபாரதத்தில் மோட்ச தர்மத்தில் சொன்ன மாதிரி பக்தால் அத்தனை பேரையும் தன் சரீரம் மாதிரி தன்னை மாதிரி தன் சரீரம் தன்னுடைய ஆத்மா அதை எப்படி பார்த்துப்பானோ அந்த மாதிரி எம்பெருமான் ரட்சிக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட எம்பெருமான் அல்லவா நீ, உன்னோடு எங்களுக்கு இருக்கக்கூடியதா அந்த உறவு முறை எப்பேற்பட்டது. ஆக எல்லா உறவும் கிருஷ்ணா நீதானே எங்களுக்கு, மாதா பிதா பிராதா நிவாச சரணம் சுகுருத் கதிர் நாராயணஹான்னு உபனிஷத்துல சொன்ன மாதிரி சேலையை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரேன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரியும் கிருஷ்ணாஸ்ரயாக கிருஷ்ணபலாக கிருஷ்ணநாதாச்ச பாண்டவாக கிருஷ்ணா பாராயணம் தேஷாம் ஜோதிஷாம் இவ சந்திரமாகான்னு பாரதம் சொன்ன மாதிரி உன்னதானே நாங்கள்லாம் ஆசிரயிச்சிருக்கோம். ஆக நீதானே எங்களுக்கு நாதன், நீதானே எங்களுக்கு கதி, நீதான் எங்களுக்கு உறவினன், உந்தன்னோடு தோமையாவோம், உனக்கே நாம ஆட்சிவோம். கிருஷ்ணா நாங்கள் உனக்குதான் தாசவிருத்தி செய்வோம், அடிமை தொழில் உனக்குதான் நாங்கள் புரிவோம் அப்படின்றாள் அண்டாள்.
உனக்கே நாம் ஆட்சி செய்வோம். இது எப்படி இந்த ஆண்டாள் சொல்ற வார்த்தை இருக்குன்னா, அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா சுபதசியத்தேன்னு இளைய பெருமாள் பெருமாள் கிட்ட சொன்ன மாதிரி, நீ தூங்கச்சியும் சரி முழிச்சுண்டுகச்சியும் சரி எல்லா அடிமை தொழிலும் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு இளைய பெருமாள் லட்சுமணன் சொன்ன மாதிரி சொல்றாள் ஆண்டாள், உனக்கே நாமாட் செய்வோம் சொல்ற. இது எப்படி இருக்குன்னா, சுவாமி நம்மாழ்வார் திரிவேங்கரமுடையான் கிட்ட அவர் பக்தி பிரபத்திகளை அழகாக காண்பித்து, திரிவேங்கரமுடையான் விஷயத்தில் அவருக்கு ஏற்பட்ட பக்தி பரபக்தியாகி, பரபக்தி பரமபக்தியாகி, பரமபக்தி பக்தியினுடைய பராகாஷ்டைக்கு போய் மேலாம் நிலைமைக்கு போய் அவர் அந்த பெருமாளுக்குத்தானே கைங்கரியமானம், திரிவேங்கரமுடையானுக்குத்தானே நாம கைங்கரியமானம். ஏன்னா வேங்கடத்து எழில்கொள் சோதியாக அவன் மிளிர்கிறான், குண்டிலிட்ட விளக்காய் பிரகாசிக்கிறான். அந்த விளக்கு அந்த வேங்கடத்து எழில்கொள் சோதியாக விளங்கக்கூடிய அந்த பெருமானுக்கு கைங்கரியமானம் அப்படின்னு தன் கைங்கரிய பாரிப்பை ரொம்ப அழகாக வெளியிட்டார் சுவாமி நம்மாழ்வார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம், தெழிகுரர் அறிவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்த தந்தை தந்தைக்கேன்னு திருவாய்மொழி மூணாம்பத்தில் அழகாக சாதிக்கிறார். ஆக காலமெல்லாம் 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 சொல்லி எப்ப பார்த்தாலும் உனக்கு நாங்கள் அடிமை தொழில் தாசவிருத்தி செஞ்சுட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டார். இது எப்படி இருக்குன்னார், போஜனபடனாய் இருக்குமவன் ஊனத்தியாயம் படிக்குமா போலே இருப்பதொன்றாயிற்று இவருடைய கைங்கரிய மனோரதம் அப்படின்னு அங்க அந்த பாசுர வியாக்கியானத்துல ஈடு வியாக்கியானம். அதாவது ஊனத்தியாயம்னு ஒன்று சொல்லுவார், அதாவது போஜன விஷயமான வார்த்தாமாலா, போஜன விஷயக்க வார்த்தாமாலா. அதாவது ஒரு சாப்பாட்டு பிரியர் அந்த சுவாமி வெளியூருக்கு போயிருக்கார், பக்கத்து தெருலேருந்து ஒரு சுவாமி வந்து அவர் தேவி கிட்ட, நாளைக்கு எங்காத்துல சார்த்தம், உங்காத்து மாமா தான் வந்து ஸ்ரீபாதீர்த்தம் சாதிக்கணும், அந்த சார்த்தத்தை நடத்தி தரணும், அவர் தான் அவரை சுவாமியா வரிக்கிறதுக்காக வந்தேன்னு சொன்னார். எங்க ஆத்துக்காரர் ஊருக்கு போயிருக்கார், எப்போ வருவார்னு கேட்டார், சாயங்காலம் வந்துடுவார், சரி நான் சொல்றேன்னு சொல்லிட்டாவோ அந்த மாமி. இவர் ஆத்துக்கு போயிட்டார், சாயங்காலம் அவர் ஊர்லேருந்து வந்தார், இந்த அம்மா மறந்துட்டா சொல்றதுக்கு, ராத்திரியும் சொல்லலை, மறுநாள் கார்த்தால இவ என்ன பண்ணா, இன்னங்க பெருமாளுக்கு இன்னைக்கு நம்ம ஆத்துல இங்க இல்லை, தேவளுக்கு அந்தரியாமி, அதாவது சுவாமி இங்க அம்சே முடியாது, பெருமாள் இங்க இல்லை, தேவள் பக்கத்தெருல அந்த மாமா வாத்தலன்னு சொன்ன விஷயத்த அந்த வார்த்தையை கேட்டோம். இந்த சாப்பாட்டு பிரியர் பலாருன்னு அடிச்சுட்டாரா அப்படியால, ஏன் அடிச்சேன்னு கேட்கறா, என்ன அப்படி திடீர்னு அடிச்சுட்டங்களே அப்படின்னா, ஏண்டி நேற்று சாயங்காலமே நான் வந்துட்டேன், சாயங்காலமே அந்த அந்த விஷயத்த சொல்லியிருந்தியானா, அந்த ஆத்து மாமி தலிகன் என்ன பண்ணுவா, அந்த பண்ற அந்த சாத தலிகள்லாம் அப்படியே மனசில் நினைச்சுட்டு எதை மின்ன எடுத்து வாயில போட்டுக்கலாம், எதை அப்புறம் சாப்பிடலான்னு அப்படியே நினைச்சு ராத்திரிலாம் சந்தோஷமா இருந்திருப்பேன், என் சந்தோஷத்தை கெடுத்துட்டேடி பாவி அப்படின்னு அவர் சொன்னாராம். ஆக இவர் சாப்பாட்டு பிரியருக்கு அந்த அவருக்கு அந்த சாப்பாட்டு விஷயத்துல எப்பேற்பட்ட ருச்சி இருக்கோ அதை நினைச்சுட்டே அவர் பொழுத போக்குவாரோ, அந்த மாதிரி எம்பெருமான் திருவேங்கரமுடையான்ட்ட கைங்கரியம் செய்யணும்ன்ற அந்த பாரிப்பு மேலிட சுவாமி நம்மாழ்வார் காலமெல்லாம் காலமெல்லாம் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலாம் அடிமை செய்ய வேண்டும் நாம் செய்ய வேண்டும் நாம்னு அடிமை செய்ய கடவோம்னு அவர் சொல்றார். ஆக நம்மாழ்வார் அதாவது அடிமை செய்ய வேண்டும் நாம்னு சொன்ன மாதிரி இங்கேயும் ஆண்டாள் உனக்கே நாம் ஆட்சி செய்வோம்னு சொல்றார். ஆக எம்பெருமானுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தாசவிருத்தி செய்வதுதான் ஒவ்வொரு சேதனனுக்கும் கர்த்தவியமாக சாஸ்திரம் சொல்றது. நீள் குட கூத்தனுக்கு ஆட்சி செய்வதேன்றார் சுவாமி நம்மாழ்வார். நாம் செய்ய வேண்டிய கைங்கரியம் யாருக்கு, குடக்கூத்து ஆடினானே அந்த கிருஷ்ணனுக்குத்தானே நாம் கைங்கரியம் செய்யணும். எனக்கே ஆட்சைய காலத்தும் என்னும் என் மனக்கே வந்திடை வீடின்னி மன்னி தனக்கேயாக எனக் கொள்ளும் இதே எனக்கே கண்ணனை யான் கொள் சிறப்பே. திருவாய்மொழியில இந்த அர்த்தத்தை அழகாக பெருமாளுக்கே கைங்கரியம் பண்ணோம்ன்ற அந்த அர்த்தத்தை அழகாக சொல்லலையா சுவாமி நம்மாழ்வார். அதே திருவாய்மொழியில அம்மா அடியேன் வேண்டுவது இதேன்னு தன்னுடைய அபிப்பிராயத்தை பெருமாளுக்கு கைங்கரியமானம் அந்த பாத பத்மங்களை த
தன் தலைக்கு அலங்காரமாக தலையில சேர்த்துண்டு அந்த எம்பெருமானுடைய திருவடியை தன் தலையில வச்சுண்டு அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யணும் ஆசைப்பட்டாரே சுவாமி நம்மாழ்வார். மத்த ஆழ்வார்கள் அவ அத்தனை பேரும் ஒரு மிடராக சொல்லுவது என்ன விஷயம்னா, எம்பெருமானுக்கு எப்பொழுதுமே கைங்கரியம் செய்யணும், சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளில் கைங்கரியம் பண்ணோம்ன்றதானே அவ சொன்னா. உனக்கே நாமாட்சியோம் அப்படின்றாளாம். என்ன வடிவினையில்லா மலர்மகள் மற்ற நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை குடிவினையேனும் பிடிக்க நீ ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயேன்னு இதே நம்மாழ்வார் திருவாய்மொழியில கடைசியில ஒன்பதாம் பத்துல சொல்லலையா. ஆக பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கயத்தால் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்து பல்படிகால் குடிகுடி வழிவந்தா செய்யும்னு நம்மாழ்வார் திருவாய்மொழியில சாதிக்கலையா. ஆனபடினால தொடர்ந்து குற்றேவல் செய்து தொல்லடிமை வழிவரும் தொண்டரோர்க்கு அருளின்னு திருவாய்மொழியில நம்மாழ்வார் சாதிக்கலையா. இதெல்லாம் பரகால சுவாமி வியாக்கியானத்தில் ஆச்சரியமாக நிறைய பிரமாணங்களை எடுத்து இத இந்த சொற்றொடருக்கு விளக்கம் தந்திருக்கார். ஆக அத்தோடு நிற்காமல் குலசேகர பெருமாள் எப்படி பிரார்த்திச்சாரோ திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் செய்யணும்ன்ற தன் பாரிப்பை தன் ஆசையை எப்படி வெளியிட்டாரோ அந்த பாசுரங்கள்லாம் கூட எடுத்து எழுதி, ஆஹா எம்பெருமானுக்கல்லவா நாம் கைங்கரியம் ஆத்தனும், எம்பெருமானார்க்கு ஆட்சியாதே என் செய்வான் தோன்றினேனேன்னு சொல்லி ஆழ்வார் சொன்ன மாதிரி அந்த எம்பெருமானுக்குத்தானே நாம் ஆட்சிய வேண்டும் கைங்கரியம் ஆனோம்னு இப்படி ஆழ்வார்கள் எல்லோரும் ஒரே மாதிரி சொல்றபடினால உனக்கே நாம் ஆட்சிவோம் அப்படின்றாள் ஆண்டாள். உனக்கே நாம் ஆட்சிவோம். ஆக கிருஷ்ணா உனக்குதான் நாங்கள் அடிமை தொழில் புரிய வேண்டும். தவாமிருத சந்தியனி பாத பங்கஜே அப்படின்னும் தனம் மதியம் தவ பாத பங்கஜம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய அந்த திருவடிவாரத்துல அவனுக்கு கைங்கரியம் செய்யறது தானே நம்முடைய கர்த்தவியம், நாம் செய்ய வேண்டிய காரியம். உனக்கே நாம் ஆட்சிவோம். என்ன எம்பெருமான் இருக்கான் எதிரில், அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றவாளும் எதிர இருக்கா, கைங்கரியத்துக்கு என்ன தடங்கள்? இது அடியன் சொல்லச்சே ஒழிவில் காலமெல்லாம் பாசுர வியாக்கியானத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. பசியும் எடுத்திருக்கு, கையில ஆத்திலேருந்து கொண்டு வந்த சோத்து மூட்டையும் கையில் இருக்கு. அப்படி இருக்கவன் எதிரில் ஒரு நிழல் தரக்கூடிய பெரிய மரம், பக்கத்திலேயே ஒரு அழகான தெளிந்த நீரோடு கூடின சுத்தமான ஜலத்தோடு கூடின ஒரு குளம், அதையும் பார்த்துட்டான்னா அவன் சாப்பிடாத இருப்பானா? பசியும் அவனுக்கு இருக்கு, கையில சோத்து மூட்டையும் இருக்கு, நீரும் நிழலும் இருக்கு, அவன் உடனே சாப்பிடணும்னு அவனுக்கு தோணுமா தோணாதா? அந்த மாதிரியான நிலைமை ஆழ்வா இருக்கு. திருவேங்கடமுடையானும் நின்று இருக்கார் எதிர, இவர் அவர் கைங்கறி மண்ணம்ன்ற பாரிப்பு ஆழ்வாருக்கு இருக்கு. ஆக பசியும் உண்டாய் கையிலே சோறும் உண்டாய் இருக்கும் அவன் நீரும் நிழலும் கண்டால் உண்ண பாரிக்குமா போலே இவரும் அடிமை செய்ய பாரிக்கிறார் அப்படின்னு அங்க ஈடு வியாக்கியானம். ஆக அப்பேற்பட்ட நிலைமையில உனக்கே நாம் ஆட்சிவோம். அப்படி உனக்கு கிருஷ்ணா நாங்கள் கைங்கரியம் செய்வோம், உனக்கே நாம் ஆட்சிவோம். மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். ஆக நாங்கள் உனக்கு கைங்கரியம் பண்ற அந்த சமயத்தில் நாங்கள் செய்கிற அந்த கைங்கரியம் உனக்காகவே அந்த கைங்கரியம் அமையணும். அப்படி கைங்கரியம் நாங்க பண்ற சமயத்தில் எங்களுடைய மற்ற அபிப்பிராயங்கள் எல்லாத்தையும் எங்கள்கிட்ட அது ஒட்டாதபடி செய்ய வேண்டியது உன் பொறுப்பு தான். ஆக மற்ற இனம் காமங்கள் மாற்று அப்படின்ற, அதாவது திருவஷ்டாட்சரத்தில் இருக்கிற நமகான்ற அந்த சொல்லினுடைய பொருள் இங்க பேசப்படுறது. சொரூப விரோதியை கழிக்கிறது அந்த நமப்பதார்த்தம் அப்படின்னு பூர்வாச்சாரியால் சொல்லுவார். எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யும் போது நான் செய்கிறேன்ற எண்ணம் வரக்கூடாது, அது எம்பெருமானுக்காகவே அப்படின்னு இருக்கணும். கண்ணனுக்கே ஆமது காமம் அப்படின்னு இருக்கணும். குருவுக்கு சிஷ்யன் விசிறி விசிறும் போது தனக்கும் காத்து வரும்படி விசிறிக் கொள்ளக்கூடாது,
குருவுக்கே விசிற வேணும் அப்படின்னு சொல்லுவா அந்த மாதிரி. ஆனபடினால கண்ணா கிருஷ்ணா மற்ற இனம் காமங்கள் மற்றேலோர் எம்பாவாய், ஆனபடினால உனக்கு நாங்கள் கைங்கரியம் செய்யணும். அப்படி கைங்கரியம் செய்யக்கூடிய நிலைமையில எங்களுக்குன்னு எதுவும் அந்த தேவை எங்களுக்கு இருக்கக்கூடாது. எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கைங்கரியத்துல எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பற்று அந்த ஆசை அதை எல்லாத்தையும் நீ நினைச்சுக்கணும் பார்த்துக்கணும் அப்படின்னு இங்க ஆண்டாள் தெரிவிக்கிறாள். இங்க மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய், ஆக மற்ற விஷயங்கள் எங்களுக்கு மேலிடக்கூடாது, நீ மாற்றுன்னு சொன்னதுனால எம்பெருமானுக்கு எப்பேற்பட்ட நிலையிலையும் அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த சக்தி சாமர்த்தியங்கள் அது அனிர்வசனியம் அத்விதீயஞ்சான்னு சாஸ்திரங்களை சொல்ற மாதிரி அதை வர்ணிக்க முடியாது. ஏன்னா அவங்கிட்ட சர்வஜத்துவம் இருக்கு, சர்வசக்தத்துவம் இருக்கு, அவாப்த சமஸ்த காமத்துவம் இருக்கு, சர்வஸ்வாமித்துவம் இருக்கு, பரம தயாளுத்துவம் இருக்கு. இந்த ஐந்து குணங்களும் எம்பெருமான்கிட்ட பிரதானமா இருக்கு. அவன் எல்லாம் அறிந்தவன் சர்வஜத்துவம், அவன் எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்கு சர்வசக்தத்துவம். ஆக அவன் அடையாததுன்னு ஒண்ணு இல்லை அவாப்த சமஸ்த காமத்துவம். எல்லாருக்கும் சுவாமியா இருக்கான் அவன் சர்வஸ்வாமித்வம். எல்லா விஷயத்திலேயும் அவன் கிருபையோடு இருக்கான், பரம தயாளுத்துவம் இருக்கு. ஆக அப்பேற்பட்ட அந்த நிலை எம்பெருமானுக்கு இருக்கிறபடினால மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய், ஆனபடினால நீ எங்களுக்கு வேறு விதமான அபிப்பிராயங்கள் எதுவும் எங்களுக்கு தோணக்கூடாது. உனக்கு கைங்கரியமே நாங்கள் எப்பவும் பண்ணிட்டு இருக்கணும், அதை தான் நீ எங்களுக்கு பிரசாதிக்க வேணும் அருள வேணும்னு தங்களுடைய அந்த கைங்கரிய பிரார்த்தனைய அழகாக இந்த பாசுரத்தின் மூலமாக வெளியிடுகிறார்கள். இந்த பாசுரத்துல மற்றொரு விஷயம் சொல்லப்படுறது, ஆளவந்தார் கோஷ்டியில சம்சாரிகளாகிய நாங்கள்லாம் எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ற சமயத்துல திருவாராதனம் பண்ண உடனே கடைசியில எம்பெருமான் திருமுன்பே நாங்கள் எதை விண்ணப்பம் பண்ணணும், ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை சொன்னா நல்லா இருக்கும். எங்களுக்கு தோன்றது ரெண்டு ஸ்லோகங்கள் இருக்கு. ஒன்னு சத்ரபந்து பெருமாள் எதிர அவன் பிரார்த்தனை பண்ண ஸ்லோகங்கள், அந்த ரெண்டு ஸ்லோகம் அதை சொல்லலாமா, அல்லது காளியன் கிருஷ்ணன் கிட்ட பிரார்த்தனை பண்ணான், காளியன் பண்ண அந்த பிரார்த்தனா ஸ்லோகத்தை சொல்லணுமா அப்படின்னு ஆளவந்தார் கிட்ட அவருடைய சிஷ்யர்கள் கேட்டாளாம். அப்ப ஆளவந்தார் நியமிச்சாராம், சத்ரபந்து பிரார்த்தனா ஸ்லோகம் வேண்டாம், காளியனுடைய அந்த பிரார்த்தனா ஸ்லோகமே போரும், தினப்படி அதையே சொல்லுங்க. சத்ரபந்து ஸ்லோகம் என்னன்னா, மூடோயம் அல்பம் அதிரல்ப விசேஷ்டிதோயம் கிருஷ்ணம் மனோசிய விஷயி நமயி பிரசங்கி இத்தம் கிருபாம் குருமயி பிரணத்தேகிலேச துவாம் ஸ்தோத்தும் அம்புஜ பவோபிஹி தேவனேஷா. எம்பெருமானே, நானும் மூடன் சின்ன புத்திக்காரன், ஏதாவது உன் சம்பந்தப்படாத விஷயங்கள்ல அதிகமாக ஈடுபாடு கொண்டிருப்பவன், கலங்கிய மனசோடு கூடினவன், அப்பேற்பட்ட என் விஷயத்துல நீ கிருபை புரியணும். உன்னை என்னால ஸ்தோத்திரம் பண்ண முடியாது, ஏன்னா உன்னை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு அந்த பிரம்மதேவனாலேயும் முடியாத போது என்னால முடியுமா அப்படின்னு சத்ரபந்து சொல்றான். இந்த சத்ரபந்து ஸ்லோகத்தை சொல்ல வேண்டாம், அந்த காளியன் ஸ்லோகம் நல்லா இருக்கு அதையே சொல்லுங்க. ஆள வந்தார் காளியன் என்ன சொன்னான், சோகம் தே தேவதேவேஷ நார்ச்சநாதௌ ஸ்துதௌ நச்ச சமத்யவான் கிருபா மாத்திர மனோவிருத்தி பிரசீதமே. தேவாதி தேவனே, உன்னை அர்ச்சிப்பதற்கும் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கும் எனக்கு சாமர்த்தியம் இல்ல, உன்னுடைய கிருபையினால் என்ன நீ வந்து அனுகிரகம் பண்ணு அப்படின்னு கேட்கிறான் காளியன். இந்த ஸ்லோகத்தை தான் நாம் எப்பவும் சொல்லிட்டு அப்படின்னு நியமிச்சாராம் ஆளவந்தார். ஆக எம்பெருமான் திருவடிவாரத்துல எம்பெருமான் கிட்ட நாம் எப்பவுமே அவன்கிட்ட நாம் வந்து அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணின்னு நாம் இருக்கணும். அப்பேற்பட்ட நிலைமையில இந்த சித்தஞ்சிறுகாலே என்ற இந்த பாசுரம்
அந்த திருவெட்டெழுத்துன்றமே எட்டெழுத்து அந்த அதனுடைய விவரணமாக இந்த பாசுரம் இருக்கு. நீ கோவிந்தா உனக்குன்னு இங்க சொன்னபடினால அகாரத்தினுடைய அர்த்தம் இங்க அனுசந்தானம் பண்ணப்பட்டது. உனக்கே நாம் ஆட்சிவோம் அந்த ஏகாரத்தினால அந்த உகாரத்தினுடைய உட்பொருள் சொல்லப்பட்டது. நாம் அப்படிங்க இந்த பாசுரத்தில் இருக்க அப்படினால மகாதார்த்தமான அந்த ஜீவஸ்வரூபம் சொல்லப்பட்டது. உந்தன்னோடு உத்தோமே ஆவோம்னு சொல்லி அந்த நாராயண பதத்தினுடைய அர்த்தமும் சொல்லப்பட்டது. எத்தனைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் ஆட்சைவோம்னு சொன்னதுனால அந்த சதுர்த்தி விபக்தி நாலாம் வேற்றுமையினுடைய பொருள் சொல்லப்பட்டது. ஆய என்ற சதுர்த்தியினுடைய பொருள் சொல்லப்பட்டது. மற்ற இனம் காமங்கள் மாற்றுன்றதுனால நமசப்தார்த்தம் சொல்லப்பட்டதுன்னு சொல்லி சர்வ அர்த்தங்களையும் தன்னுள் பொதிந்து கொண்டிருக்கிற இந்த பாசுரம் திருவஷ்டாட்சரத்தினுடைய விவரணமாக இது இருக்குன்னு பூர்வாச்சாரியால் அபிப்பிராயப்படுறார். அப்பேற்பட்ட ஆச்சரியமான இந்த பாசுரத்தினுடைய அர்த்தானுசந்தானத்தை நாம் இன்னும் பண்ணோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா ஆண்டாள் திருவடிகளே சரணம்.